ஹலோ காய்ஸ், வணக்கம். நம்மளுடைய தெய்வீக தரிசனம் சேனலுக்கு உங்களை எல்லாருமே வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நாம் முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, ஸோ என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராம் சௌரி டெம்பிள், அதாவது விஸ்வாமித்தர் தன்னோட யாகம், அதாவது அது மட்டும் இல்லாமல் ராமருக்கு தாட்டைக்கு வதம் பண்ணதுனால எங்கேயோ தோஷம் வந்துடுமோ அப்படின்றதுனால ராம்நாத் டெம்பிள், அது மட்டும் இல்லாமல் ராம்ரேகா அப்படின்ற இடத்தெல்லாம் ராமர் குளிச்சுட்டு பூஜை செஞ்ச இடத்தெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ அப்புறம் மறுபடியும் அவங்களோட யாத்திரையை தொடங்குறாங்க. அதாவது எதுக்கு அப்படின்னாக்கா, சீதையை கல்யாணம் செஞ்சதுக்காக ராமர் யாத்திரையை தொடங்குறாரு விஸ்வாமித்திரர் கூட. அப்படி தொடங்கும்பொழுது தான் கங்கையோட நதிக்கரையில் கங்கையை கடக்கிறதுக்காக இருக்கும் பொழுது அவரோட பாதம் ஒன்று படிஞ்சதை பார்த்துருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் ராம் சௌரி டெம்பிள். அதாவது இந்த ராம் சௌரி டெம்பிளில் தான் ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் மூன்று பேருமே கங்கை நதியை கடக்கும் பொழுது இந்த இடத்துல ராமரோடைய பாதம் பதிஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல ராம் சௌரி அப்படின்ற பேரோட இந்த கோவிலானது அமைக்கப்பட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே கௌதம ரிஷி ஆசிரமம் ஒன்று இருக்குது, திருபங்கா காட் ஒன்று இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய இடங்களில், சின்ன சின்ன இடங்களில் ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் எல்லாருமே ஓய்வு எடுத்த சில இடங்கள்லாம் கடந்து தான் வரணும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நேபாள் கிட்ட போடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கௌதமா விஸ்வாமித்ர ஆசிரமே அடுத்து நாம் பார்க்க, விஸ்வாமித்ர ஆசிரமம் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு விஸ்வாமித்ர ஆசிரமம் ஒன்று பார்த்துருப்போம். ஸோ இது ஒரு விஸ்வாமித்ர ஆசிரமம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிதிலா நகரில் இருக்கிற விஸ்வாமித்ர ஆசிரமம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட சேனலில் அடுத்ததாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிரிஜா டெம்பிள். என்ன இது, கிரிஜா டெம்பிள் புதுசாக வந்திருக்கு, இது எங்கே ராமாயணத்துக்கு இதுக்கு சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிஜமாக சம்மந்தம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜனக்புரி, அதாவது ஜனக மகாராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்த ஜனக்புரி தான். அதாவது மாதா சீதை வந்து அவதரித்த இடம்தான் ஜனக்புரி அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜனக்புரியில் ஒரு மலையின் குன்றின் உச்சி மேலே இருக்கிறது தான் இந்த கிரிஜா டெம்பிள். ஸோ இந்த கிரிஜா டெம்பிள் மேலே தான் சீதை வந்து டெய் நடந்து சென்று அந்த கோவிலில் இருக்கிற கடவுளுக்கு பூஜை செஞ்சிட்ருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ராமரை பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த இடத்துக்கு தான் சீதை வந்து பூஜை செஞ்சு, ராமர் தான் உனக்கு கணவன் அப்படின்னு அந்த இடத்துல இருக்க கடவுள் மாலை விழுந்து அவங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு நம்ம நிறைய புராணங்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ சீதையை இந்த இடத்துல வந்து பூஜை செஞ்சுருக்காங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ சீதை இந்த இடத்துல வந்து தான் பூஜை செஞ்சுருக்காங்க அப்படின்றது தெரிய வந்ததுனால தான் இந்த இடம் ஒரு முக்கியமான இடமாக இந்த ராமாயண யாத்திரையில் சொல்லப்படுது. ஸோ இந்த கோவிலுக்கு பேர் வந்து கிரிஜா டெம்பிள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு அப்புறமும் நிறைய இடங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, இன்னும் ராமரோடைய திருக்கல்யாணம், அதாவது கல்யாணம் நடந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய இடங்கள் நாம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. யாராவது என்னோடய வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் பக்கத்துலேயே இருக்கும், ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா, இன்னும் நிறைய இடங்கள் ராமாயண யாத்திரையில் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன், இந்த இடமும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டைரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ராமாயண யாத்திரை, ராமர் எங்கெங்கெல்லாம் போனார் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு.